இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 38 முதல் 44 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல்வேறு இடங்களுக்கு சென்று பல வகையான மக்களுக்கு சுகமளிப்பதையும், அவ்வாறு அவர் அவர்களுக்கு சுகமளித்ததன் நிமித்தம் அந்த மக்கள் அவர்களோடு அவரை வைத்துக் கொள்ள வேண்டும்படியாக முயற்சி செய்வதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற மக்களானவர்கள் இயேசு கிறிஸ்துவால் தங்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நோயாளிகள் சுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தீ ஆவி பிடித்தவர்களை மீட்டெடுக்க முடிகிறது, காய்ச்சல்கள் குணமடைகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நபர் தங்களோடு இருந்தால் நல்லது என்று நினைத்து அவர்கள் அவரை தங்களோடு வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களோடு வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ததற்கான ஒரே ஒரு காரணம், தங்களுக்கு தங்களுடைய சரீரத்திலே, தங்களுடைய மண்ணுலக வாழ்க்கையிலே தங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்களோடு வைத்துக் கொள்வதற்கு பேதுரு சொன்ன காரியத்தை நாம் சற்றே யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், நிலை வாழ்வு தருகிற வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி, இந்த நிலை வாழ்விற்குள் எப்படியாவது நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக நம்மில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நம்மோடு வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்பதுதான் கேள்வி. ஆகவே பிரியமானவர்களே, இந்த மண்ணுலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இயேசு கிறிஸ்துவை நம்மோடு வைத்துக் கொள்ள முடிவு செய்துவிடாமல், விண்ணுலக வாழ்க்கைக்காக இந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருந்தால்தான், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால்தான் நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நோக்கத்தோடு நாம் வாழ்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது 43 வசனத்தில் மக்கள் அவரை தடுத்து நிறுத்த பார்த்த பொழுதும் அவர் அவர்களிடம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக சொல்கிறார், குணமளிக்கவும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யவும் நான் அனுப்பப்படவில்லை, நான் வரவில்லை, மாறாக இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அவர் தெள்ள தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வருகையின் நோக்கமே வேறு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் மனிதனாக வந்ததன் நோக்கம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இறை ஆட்சியை நிறுவ வேண்டும், மற்றும் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற மகா உன்னத நோக்கத்தோடு தான் அவர் இந்த மண்ணுலகிற்கு வந்தார். மக்கள் அவரை திசை திருப்ப முயற்சி செய்த பொழுதும் அவர் அதற்கு இணங்காமல் நோக்கத்தை நிறைவேற்றினார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போலத்தான் நாமும் இந்த மண்ணுலகிற்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்முடைய பிறப்பிற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை நாம் தெரிந்து கொண்டு அந்த காரணத்தை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, எதற்காக பிறந்தோம், எதற்காக இந்த கால நூற்றாண்டுகளிலே வாழ்கிறோம், எதற்காக இன்றைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து, நாம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய லட்சியமாக கொண்டு நாம் வாழ்கிற பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு நிறைவு பெறுகிறது. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு தான் வந்ததன் நோக்கத்தில் மிக தெளிவாய் இருந்தாரோ,
அதே போல நாமும் நாம் இந்த மண்ணுலகிற்கு வந்ததன் நோக்கத்தில் தெளிவாக இருப்போம். அவர் எவ்வாறு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் முனைப்புடன் செயல்பட்டாரோ அதே போல நாமும் முனைப்புடன் செயல்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு அவர் வாழ்ந்து முடித்த அற்புதமான வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து முடிப்போம், நிலை வாழ்வுக்குள் பிரவேசிப்போம். இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.